திராணின்னு ஒன்று இருந்தா, உங்கள் தேவன் வயிறுன்னு நாங்கள் வைக்கிற அக்யூசேஷனை வேதத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு திராணின்னு ஒன்று இருந்தா. யாரும் விழணும்னு அவசியம் கிடையாது. தேவ பல்லமும் ஒரு மனுஷனை டச் பண்ணும்போது அவங்க தானாக விழுகிறாங்க, அவ்வளோதான். அப்போது எதுக்கு அதை நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஒன்று வச்சு அதில் மக்களை கொண்டு வந்து நான் வந்து சொல்கிறேன் என் ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னு மக்கள் மனசில் எதுக்கு பதிய வைக்கணும்? என்ன உங்க லார்டு கர்ச்சீஃப் வழியா அப்படி விசிறி அடிக்கும் போது கர்ச்சீஃப்ல பூந்து தொடறாருன்னு, இது எந்த லார்டுன்னு, எப்படி மொல்ல மாதிரித்தனம் இல்லை திருட்டுத்தனம் பண்ணாருன்னு வீடியோ ஆதாரத்துடன் நீங்க நிறைய பண்ண ஆட்களை செட் பண்ணி வச்சு உள்ள வைக்கிறோமா? அப்படியே சொல்றேன், தள்ளி விடுற இல்லை. சிலர் வந்து சில ஊழியக்காரங்க பண்ற மிஸ்டேக்ஸ் இருக்கு, சில ஊழியக்காரங்க பண்ற மிஸ்டேக்ஸ் இருக்கு, சில ஊழியக்காரங்க பண்ற மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆமா, சில ஊழியக்காரங்க பண்ற மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்னு அண்ணன் சொல்றது பார்சியலி கரெக்ட். ஏன்னா பல ஊழியக்காரங்க பண்ற மிஸ்டேக்ஸ் தான் நிறைய இருக்கு. அந்த பல ஊழியக்காரங்களில் நம்ம அண்ணன் அலெக்ஸ் டி, சாரி அப்போஸ்தல் அலெக்ஸ் டி முதல் நபராக வருவார். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. என்னன்னா அவங்களும் கைகளை வைக்கும்போது விழணும், மற்றவங்க விழணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அது அவசியமே கிடையாது. என்னண்ணே, மற்றவங்க கையை வைக்கும் போது விழணும்னு நினைக்கிறாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க, அது அவசியமே கிடையாதா? அப்படி அது அவசியமே கிடையாதுன்னா ஒரு மிளையேறப்பட்ட அபிஷேகம் சென்றும் இதுக்கு பேர் என்னதுன்னு ஷோ காட்டுறது. என்ன ஷோ? இந்த முன்னாடிலாம் வந்து குரங்கு வித்தை காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரங்குன்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம் இல்லையா, இங்கே குரங்கு வித்தை காட்டுது. இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா, கையை வைத்து கையை வைத்துக்கோ. என்னண்ணா இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா, என்னென்ன வேணுமா, இன்னும் கீழே விழணுமா, இன்னும் கீழே விழணுமா, அப்படி கேட்டு போங்க. இப்பவே சுவாமி பலத்த அபிஷேகம் லோட் சென்டர். அண்ணா, போன வாட்டியோட இந்த வாட்டி பலம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. என்ன, கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. வேணா மக்களே, லைட்டாக ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி டைமிங் மிஸ் ஆச்சுன்னு, கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் விழணும்னு அவசியம் கிடையாது. தேவ பல்லமும் ஒரு மனுஷனை டச் பண்ணும்போது அவங்க தானாக விடுவாங்க, விழுகிறாங்க, அவ்வளோதான். ஓஹோஹோஹோ, தேவ வல்லமை டச் பண்ணும்போது தானாக விழுகிறாங்க, அவ்வளோதானே. சரி. அப்போது எதுக்கு அதை நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஒன்று வச்சு அதில் மக்களை கொண்டு வந்து நான் வந்து சொல்கிறேன் என் ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னு மக்கள் மனசில் எதுக்கு பதிய வைக்கணும்? உங்களுடைய கைப்புள்ளைய ஆண்டவர் நிச்சயமாக, உங்கள் கைப்புள்ள தான் உங்கள் ஆண்டவர். வேதன் ஆண்டவரை பற்றி பேசலை, உங்கள் ஆண்டவர்னு நான் சொன்னது காரணம் உங்கள் ஆண்டவர் உங்கள் கைப்பிள்ளையான உங்கள் வயர். எத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும், மேலே வாங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆசை இந்த பிள்ளைங்க மேலே ஒரு மகிமை இறங்கி வந்து இவங்க தேசத்தை கலக்கிறவங்களா மாறணும்னு சொல்லிட்டு. ஆமே, வாலிப பிள்ளைகள் அப்படின்னா பெண்களை தான் இவர் மீன் பண்ணுறாரு. அவ்வளோ சீப்பாயிட்டாங்களேண்ணே, உலகத்தை கலக்கணும், அபிஷேகம் இறங்கணும், எத்தனை பேருக்கு ஆசை, இதெல்லாம் ஏன் பொய் வார்த்தைகள்? அவங்க நீங்கள் சொல்லி விழுந்தாங்க, ஸோ உங்கள்கிட்ட வல்லமை இருக்குன்னு இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மீட்டிங் கூப்பிடணும். அதானே உங்கள் இன்டென்ஷன் இல்லையா? சரிண்ண, உண்மையாக இருந்தா இத்தனை வருஷத்தில் அந்த பெண்கள்லாம் எங்கே போனாங்க? உலகத்தை யாரும் கலக்கின மாதிரி வரலாறே இல்லையே. வேதத்தில் சீஷர்கள் உலகத்தை கலக்கினப்போ இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு மிரண்டாங்க. ஆனால் நீங்கள் அபிஷேகத்தை இறக்கின இந்த பெண்கள் உலகத்தை இல்லை, ஒரு சின்ன நகரத்தை கூட கலக்கின மாதிரி தடயமே இல்லையே. எல்லாம் ஒன்றா கையை கொடுத்துன்னு பார்க்கலாம். ஒரு மகிமையின் அபிஷேகம் இப்பொழுது சென்று தெய்வனுடைய வல்லமை நடுல ஊருக மாதிரி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எதுக்குண்ணே
அது இல்லாமல் செஞ்சீங்கன்னா நாங்களாம் உங்களை கேள்வியே கேட்க மாட்டேனே. எங்கள் அப்பா பேரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தானே கேள்வியே. அதுவும் தவறாக இழிவாக நீங்கள் சித்தரித்து உங்களுடைய ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணுறது தானே பிரச்சனையே. இருக்கீங்களா அவன் இப்பவுமே வருகிறது உங்கள் மேலே. என்னண்ணா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஆளுங்களெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு இப்போவுமே வருகிறது என்னண்ணா அது? இப்பவுமே வருகிறது போகிறது என்னதுண்ணா அது? பாதி பேர் விழுறாங்க, மீதி பேர்லாம் ஒன்றும் ஆகல. ஏன்னா பாதி பேர் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க, மீதி பேர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களா? ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவங்கெல்லாம் விசுவாசித்தாங்க, வல்லமை இறங்குச்சு. அவங்கெல்லாம் விசுவாசிக்கலை, வல்லமை இறங்கலை. அப்படியானே நீங்கள் நம்ம மீட்டிங்கில் நீங்கள் எத்தனை இடங்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்கீங்க. நீங்கள் நம்ம ப்ரேயரில் என்ன பண்ணீங்க? ஆவியான தொட்டதுனால தான் விழுந்தீங்க. அப்புறம் இவரை தள்ள முடியுமா? நான் சாதாரணமாக யாரையுமே தள்ள முடியுமா? இல்லைன்னா இவரை தள்ளி விளை வச்சு தான் நமக்கு என்ன லாபம் அதில் நமக்கு இருக்கு? சிம்பிள்ன, நான் ஜெபித்தேன் அவங்கெல்லாம் விழுந்துட்டாங்க, எனக்கிட்ட ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்துருக்காரு அப்படின்னு மக்கள் மத்தியில் பதிய வச்சா உங்களுக்கு லாபம் தானே? நிறைய பேர் கூப்பிடுவாங்க, நிறைய காணிக்க வரும், இது நியாயம் தானே? நான் ஏதாவது தப்பாக சொல்லணுண்ணே. இப்போ இப்போ இன்னும் கையை உயர்த்திக்கோ, இன்னும் கையை உயர்த்திக்கோ, இன்னும் லார்ட் சென்டர் ஃபயர். என்னண்ணா உங்க லார்டு கர்ச்சீஃப் வழியா அப்படி விசிறி அடிக்கும் போது கர்ச்சீஃபில் பூந்து தொடுறாருண்ணே? இது எந்த லார்டுண்ணே? வேதத்தில் இருக்குண்ணே உருமால்கள் அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நடத்துகிற ஷோ எப்படி அசிங்கமாக இருக்குன்னு பாருண்ணே. லார்ட் டச் அப்படின்னு தூக்கி போட்டோடனே அப்படியே அடிக்கிறது, இது என்னண்ணா இது? இது அசிங்கமாக தெரியல. நீங்கள் உங்களை மேன்மையாக காட்டுறதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரியவே இல்லையா? திருப்பி பாருங்க. அவருன்னு உங்கள் வீட்டு வேலைக்காரரானே லார்ட் சென்ட் யுவர் ஃபயர் அப்படின்னு உடனே நீங்கள் கட்டளையிட்ட உடனே அவர் அங்கே செய்யணுமாண்ணே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற லார்டு உங்கள் தேவனாகிய வயிறுனை வேதத்தை ஆண்டவர் இயேசு இல்லை. அது எப்படின்னா அப்படி கீழே விழுந்தோடனே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அப்படி எல்லாம் எழுந்து தலைமுடியெல்லாம் செட் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம். இது எந்த ஆவினா? எந்த ஆவி? தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது அங்க ஒரு தொடுதல் வரும் பொழுது நான் அல்ல, என்னை முற்றிலும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். நீங்க தானே உங்க ஆவியானவரை ஆளுகை செய்றீங்க. எப்படி நீங்க கட்டளை இடும் போதெல்லாம் நடக்கிறது, நீங்கள் சொன்னால் அப்படி அப்படின்னோடனே உள்ளுறது, நீ எந்திரிக்க மாட்டானா எந்திரிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆவியானவரை கட்டளையிட்டு உங்கள் கண்ட்ரோலில் அந்த ஆவியானவர் வச்சுருக்கீங்கண்ணே. அந்த ஆவியானவர் வேறு யாரும் இல்லை, உங்கள் வயிறு தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கலையா, அதன் அடிப்படையில் உள்ள ஆவியானவராக இருக்கும். இன்னும் கூட என்னென்ன இன்னும் கூட அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வரும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விழுந்த குவான்டிட்டியோட இப்போ ரொம்ப கம்மியாக சொற்பமாக விழுந்திருக்காங்க. வல்லமை குறைஞ்சிருச்சோ? நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்களோ? என்னண்ண மா காக்கா மா கா மா கா மாக்கான்றீங்க? என்னாச்சுண்ணா திடீர்னு? ஏதாவது குழம்பிருச்சா? இவங்க 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 மேலே வாங்க, மேலே வாங்க. இப்போ பாருங்க ஒரு மகிமையின் மகிமையை வித்தியாசமாக பார்க்க போகிறீங்க. மேலே வாங்க பிரதர். வித்தியாசமான மகிமை, வாவ், எல்லாரும் பார்க்க போகிறோம். ஆவலாக இருக்கீங்களா? பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். வித்தியாசமான மகிமையாக இல்லை, வித்தியாசமாக இவர் போய் சொல்லி மாட்டிக்கிட்டதை வீடியோ ஆதாரத்தோட. அலெக்சண்ணே நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலை முடக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் இந்த முறை நீங்களும் நானும் நேர்மையாக, நீங்கள் வீடியோ போட்டதுனால நாங்களும் நேர்மையாக உங்களுக்கு பதில் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே நேர்மையாக நாங்களும் பதில் தருவோம்.
திராணின்னு ஒன்று இருந்தா, உங்கள் தேவன் வயிறுன்னு நாங்கள் வைக்கிற அக்யூசேஷனை வேதத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு திராணின்னு ஒன்று இருந்தா முடிஞ்சா ப்ரூவ் பண்ணி பாருண்ணே. மக்களே, அடுத்த பதிவில் அலெக்சாண்டரை எப்படி பச்சையாக இந்த உருட்டு வேலை பண்ணி ஏமாத்தினாருன்னு என் வார்த்தையில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக சொல்கிறேன். எப்படி மொள்ள மாதிரித்தனம் இல்லை திருட்டுத்தனம் பண்ணாருன்னு வீடியோ ஆதாரத்துடன் அடுத்த பதிவில் பார்ப்போம். பாய்.